ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரர். தன் வாழ்நாளில் 13 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர். சிறப்பு தகுதி வாய்ந்த சிறைவாசி, செங்கொடி மாவீரன், சுதந்திர போராட்ட வேங்கை, ஐயா ஐ மாப்பா என்று அழைக்கப்படும் மதுரை மாயாண்டி பாரதி. மறைக்கப்பட்ட தமிழன் இவன், மறந்துவிடக்கூடாத மனிதன் இவன். சிறை கொண்டு வெளிவர கண்டால் வெள்ளையனுக்கும் நெறி கட்டும் தொண்டையில். அந்நிய சுதந்திர போராட்டத்திற்கு பின்னும் ஊழலுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர். இமயம் முதல் குமரி வரை எந்நாடு, அதில் ஒரு பிடி மண்ணை கூட பிரிட்டிஷ் தேசம் கொண்டு போக முடியாதடா சண்டாளா என்று நீதிபதி முன் கர்ஜித்தவர் ஐயா மாயாண்டி பாரதி. தேச விடுதலை நெருப்பையும், விடுதலை பெற்ற தேசத்திற்கான பொதுவுடைமை என்னும் நெருப்பையும் என்றும் அணைய விடாமல் காத்தவர் ஐயா மாயாண்டி பாரதி. பாராளுமன்றத்திலும், சட்டசபையிலும், இந்திய நீதிமன்றங்களிலும் காந்தி, நேதாஜி, அம்பேத்கர் வரிசையில் புகழப்பட வேண்டிய தமிழன் மறைந்த கதை. யார் இந்த சீர்மரவன் மாயாண்டி பாரதி? பள்ளி தேர்வில் தொடர்ச்சியாக 2 வருடங்கள் தோல்வியுற்றதால் குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள சென்ற அந்த சிறுவனை அவனது வீட்டாரும் நண்பர்களும் தடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் அனைவரும் அந்த சிறுவனை பார்த்து கதறி அழ ஆரம்பித்தார்கள். 1917 இருளப்பன் ஆச்சாரிக்கும் தில்லையம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் மாயாண்டி பாரதி. அப்பா இருளப்பா ஆச்சாரி காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானவர், நீதி கட்சிக்கு ஆதரவாளர். கவலைப்படாதே, உனக்கு பிடி ராஜனிடம் சொல்லி சர்க்கார் வேலை வாங்கி தருகிறேன் என்றார். மகனோ அதற்கு முன்பே விடுதலை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதனோடு நடக்கத் தொடங்கியிருந்தார். 10வது படிக்கும் போதே வாலிபர் சங்கத்தை அமைக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அவர். சௌராஷ்டிரா பள்ளிக்கு அருகிலுள்ள மீனாட்சிபுரத்தில் இந்திய சுதந்திர வாலிபர் சங்கம் அமைப்பதில் தீவிரமாக பங்கெடுத்தார். விடுதலை பாடல்கள், பேச்சுக்கள் என முழுக்க முழுக்க நாட்டுப்பற்றே அவரை ஆக்கிரமித்திருந்தது. தற்கொலையிலிருந்து தடுக்கப்பட்ட அதே மாயாண்டிதான். 1 நூற்றாண்டு இந்திய சரித்திரம் எப்பொழுதும் இரத்தமும் சதையுமாக தழும்பிக் கொண்டிருந்தது. சிறு வயதில் பற்றிய சுதந்திர தீ அவருள் எப்பொழுதும் சுடர்ந்தது. தேச விடுதலையின் சுடரை அவர் எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருந்தார். தன் காலத்தின் வரலாற்று நாயகர்களுள் ஒருவராக வீரன் மாயாண்டி மிளிர்ந்தார். அது மட்டுமல்லாமல் மாயாண்டி பாரதிக்குள் எப்பொழுதும் ஒரு கலகக்காரர் இருந்து கொண்டே இருந்தார். அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தபோதும் சரி, காந்தியோடு மாறுபட்டு சில காலம் இந்து மகாசபையின் ஆதரவாளராக இருந்தபோதும் சரி, கம்யூனிஸ்டாகவே மாறிய பின்பும் சரி, எப்பொழுதும் குன்றாத தீவிரத்தை கொண்டிருந்தார். தனது 97 வயதிலும் விடுதலை போராட்டத்தின் கதைகளை இசையோடும் வேகத்தோடும் உறுதியோடும் தேசம் பற்றிய லட்சிய கனவோடும் சொல்ல முடிந்தது. கள்ளுக்கடை மறியல், கோயில் நுழைவு போராட்டம், கப்பற்படை எழுச்சி, காந்தி, நேரு, நேதாஜி, கக்கன், முத்துராமலிங்க தேவர், சாவாக்கர், பொதுவுடைமை இயக்கம் என அனைத்து வரலாறுகளும் அவருள் எப்பொழுதும் வாமடை பெருகியோடும் நிறைந்த கண்மாயாய் தழும்பின. என்றால் சிறைவாசம் தன் எழுத்துக்காக இவரளவுக்கு சிறை சென்ற எழுத்தாளர்கள் அரிது. பாரதியார் சொல்வது போல என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கிற வாசகத்தை முழு பொருளோடு அனுபவித்தவராய் மாயாண்டி பாரதி ஆச்சாரி. மாயாண்டி பாரதியின் சொல்லுக்கேற்ப ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில் என்று அவர் சொல்லுவது வெறும் வெற்று பேச்சல்ல, அவரது வாழ்வின் துடிப்பான பக்கங்களின் சாரம். ஐயாவின் பள்ளிக்காலம் முடிந்தவுடன் எழுத்தில் ஆர்வம் கொண்டிருந்த ஐமாப்பா சென்னைக்கு சென்று திரு வி கே நடத்திய நவசக்தி இதழிலும், பாரதியாரின் சீடர் பரளி சு நெல்லையப்பர் நடத்தி வந்த லோகா பஹாரி இதழிலும் பணியாற்றினார். 1939 செப்டம்பரில் தொடங்கிய 2ம் உலகப் போர் குறித்து ஐமாப்பா பல கட்டுரைகள் எழுதினார். தேசபக்த ஆவேசத்தை தூண்டும் படுகளத்தில் பாரத தேவி என்ற சிறிய நூலை எழுதினார் ஐமாப்பா.
இந்த நூல் தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று ஆங்கிலேயரிடையே பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது. இதனை வெளியிட்டதற்கான ஆங்கிலேய அரசு அவர் மீது பாய்ந்தது. அவரை கைது செய்து ஓரிரு மாதங்கள் சிறையில் அடைத்தது. அவர் எழுதி வந்த லோகசக்தி பத்திரிகைக்கு 2000 ரூபாய் ஜாமீன் கேட்கப்பட்டதால் அது நிறுத்தப்பட்டது. விடுதலையான பின் மதுரைக்கு வந்த ஐமாப்பா யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சாத்தூர் அருகே கன்னிச்சேரியில் 1940 பட்டாளத்தில் சேராதே, பணம் காசு கொடுக்காதே என்று பேசியதற்காக ஐமாப்பாவுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனையும் ₹250 அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்த மறுத்ததால் அவருக்கு 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழகத்தின் அத்தனை சிறைகளிலும் வாசம் செய்தவர் ஐமாப்பா. 1 மாமாங்கத்துக்கும் மேல் தன் வாழ்வின் கதைகளை சிறையில் எழுதியவர். வேலூர் கோவை சிறைகளில் அவர் இருந்தபோது கம்யூனிஸ்ட் தலைவர் வி.பி. சிந்தன், மார்க்சிய அறிஞர் ஜமதக்னி ஆகியோர் நடத்திய மார்க்சிய அரசியல் வகுப்புகளில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் ஆனார். தண்டனை முடிந்து வெளியே வந்த அவர் 1941 மே மாதம் மறுபடியும் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே காமராஜர், சஞ்சீவ ரெட்டி, ஏ.கே. கோபாலன், என்.ஜி. ரங்கா, பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர், என். சங்கரையா, பட்டாபி சீதாரமையா ஆகியோருடன் ஐப்பாமாவுக்கு நெருக்கமாக தொடர்பு ஏற்பட்டது. 1942 ஜூன் மாதம் விடுதலையான ஐமாப்பா ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டார். 1944 இறுதியில்தான் விடுதலையானார். பின்னர் சென்னைக்கு சென்று ஜனசக்தியின் ஆசிரியர் குழு உறுப்பினரானார். 1948 மீண்டும் கைது. 1949 விடுதலை. கட்சியின் உத்தரவுப்படி நெல்லையில் தலைமறைவு வாழ்க்கை. அங்கு செயல்பட்டு வரும்பொழுது மீளவிட்டான் அருகே கூட் சிறையிலே கவிழ்த்ததாக ஐமாப்பா மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலப்பாளையம் அருகே மீண்டும் கைது. மிக கொடூரமான சித்திரவதை. அவரது குறுக்கு எலும்பு கைவிரல்கள் ஒடிக்கப்பட்டன. நெல்லை சதி வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஐமாப்பாவுக்கு R. நல்லக்கண்ணு, பி. மாணிக்கம் ஆகியோருடன் சேர்ந்து இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. விடுதலைக்கு பின் 1954 மதுரை ஐமாப்பா பொன்னம்மாள் திருமணம். அதே ஆண்டில் அவர் ஜனசக்தி ஆசிரியர் குழுவில் துணை ஆசிரியர். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிளவுபட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய போது ஐமாப்பாவும் தன்னை அதில் இணைத்து கொண்டார். 1969 தீக்கதிர் நாளேடு மதுரைக்கு மாற்றப்பின் ஐமாப்பா அதில் இணைந்து சுமார் 20 ஆண்டுகள் பணியாற்றினார். செம்மலர் இதழிலும் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்திரிகையாளர் தூதுக்குழு சோவியத் ஒன்றியத்திற்கு அனுப்பப்பட்ட போது தீக்கதிர் சார்பில் ஐமாப்பாவும் சென்றார். பின்னர் உடல்நிலை காரணமாக ஓய்வு பெற்ற ஐமாப்பா மதுரை மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர் சமிதியை பராமரிப்பதிலும் முதிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செய்வதிலும் முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தேச விடுதலை நெருப்பையும் விடுதலை பெற்ற தேசத்திற்காக பொதுகுடைமை என்னும் நெருப்பையும் அணைய விடாமல் காத்தவர் மாயாண்டி பாரதி. அவர் ஆங்கிலேய தலைவர்களும் தளபதிகளும் இந்தியாவிற்கு வரும்பொழுதெல்லாம் மாயாண்டி பாரதியை சிறையில் அடைத்தது ஆங்கிலேய நடுநடுங்கிய பயத்தை எதிர்காட்டுகிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடி சிறை சென்றவர் ஐமாப்பா. முன்னாள் குடியரசு தலைவர்களான சஞ்சீவ ரெட்டி, வெங்கட்ராமன், ஜீவா முதல் காமராஜர் வரை பல்வேறு முக்கிய நபர்களுடன் சிறையில் இருந்திருக்கிறார். அவரது எழுத்துக்கள் மிகவும் பலமானவை. போருக்கு தயார், தூக்கு மேடை பாலு, படுகளத்தில் பாரத தேவி, வெள்ளையனே வெளியேறு, பாரத தாயின் விஸ்வரூபம், வெடிகுண்டுகளும் வீரத்தியாகிகளும், அரசு என்றால் என்ன போன்ற கொழுந்து விட்டறியும் பத்திரிகைகளை எழுதியவர் ஐமாப்பா. நெல்லை சதி வழக்கில் தோழர் ஐமாப்பா அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சுமார் 1000-க்கும் மேற்பட்ட காவலர்களால் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி, உனக்கு சொத்துக்கள் இருக்கின்றனவா, ஜாமீனில் விடுதலை செய்கிறேன் என்றதும் ஐமாப்பா, சொத்துக்களா, ஹஹா,
நிறைய இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மங்கம்மா சத்திரம் எல்லாம் எங்களுடையதுதான் என்று ஆவேசமாக கூற ஒரு மாத காலம் கூடுதலாக சிறை தண்டனையும் பெற்றார். குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாத ஐமாப்பா மனைவி பொன்னம்மாள் இறந்த பிறகு தனிமையில் கழிக்காமல் தெருவில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் வாரி அணைத்துக் கொள்வார். குழந்தைகள் மத்தியில் அவருக்கு மிட்டாய் தாத்தா என்ற செல்ல பெயர் உண்டு. பாரத சக்தி, லோக் சக்தி, நவசக்தி, தீக்கதிர் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகைகளில் ஆசிரியர் குழுவில் முக்கிய பணியாற்றி பல்வேறு செறிவான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இவரது கட்டுரைகள் சுதந்திர போராட்டத்தை கிளர்ச்சியடைய செய்தன என ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்ய சுமார் 1000-க்கும் மேற்பட்ட காவலர்களை அழைத்துச் செல்வார்களாம். தோழர் ஐமாப்பா ஆச்சாரியின் கடைசி நிமிடங்கள். இவரது மரண செய்தி அறிந்ததும் இரவு 12 மணிக்கு அடித்து பிடித்து வந்தார் நல்லக்கண்ணு. 70 ஆண்டுகால நட்பை இழந்து விட்டேன், ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில் என்ற வரியை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தவர். சிறந்த எழுத்தாளராக இருந்து தீக்கதிர் ஜனசக்தி பத்திரிகையில் பணியாற்றி மிகுந்த போராட்ட குணத்தோடு வாழ்ந்தார். 70 ஆண்டுகால தோழமே மறைந்து விட்டது. அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உருகினார் நல்லக்கண்ணு. இந்திய தேசிய தலைவர்களுள் எந்த தேசிய தலைவருக்கும் கிடைக்காத அங்கீகாரமான உயர் நீதிமன்ற விடுமுறை. ஐயா, ஐ மாயாண்டி பாரதி ஆச்சாரியின் மறைவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் உத்தரவை பிறப்பித்தார். நீதிபதி ஹரி பரந்தாமன், ஐமாப்பாவின் இழப்பு பெரும் இழப்பு, கண்முன்னே வாழ்ந்த ஒரு வரலாற்றை இழந்து நிற்கின்றோம் என்றார் கண்ணீருடன். விடுதலைக்காக போராடி சிறை சென்ற பிறகும் குடும்பம், அவர்களது பிள்ளைகள், உற்றார் உறவினர் என்று பல்வேறு உறவுகளை இழந்து நின்ற நபர்களை ஐமாப்பா வாரி அணைத்து கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு ஓய்வூதியம் பெற்றுத்தருவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்காக போராடினார். முதன் முதலில் சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒன்றிணைத்தவர் ஐமாப்பா தான். அவருக்கு நாங்கள் பெரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றார் அஞ்சலி செலுத்த வந்த ஒரு தியாகி. தமிழ் சிறுகதைகளின் மன்னன் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய எழுத்தாளர் ஒருவர் தமது இளமை பருவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை அலுவலகத்தில் தங்கி புத்தகம் படிப்பது, பொது உடைமை நூல்களை படிப்பது என்று அறிவுஜீவியாக இருந்தார். அடிக்கடி பல்வேறு சந்தேகங்களை கேட்பதால் அவரை கடலூர் கட்சி அலுவலகத்திற்கு மாற்றினார்கள். அவருக்கு சென்னையை தாண்டி போக விருப்பமில்லை. கடைசியில் ஐமாப்பாவை சந்தித்து ஆலோசனை கேட்டார். உண்ணாவிரதம் இறப்பா, உனது நிலைப்பாட்டில் உண்மையாக இருந்தால் வெற்றி பெறுவா என்றதும் அப்படியே செய்தார் அவர். கட்சி அலுவலகத்துக்குள் ஒரு இளைஞர் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றதும் ஆடிப்போனது கட்சி அலுவலகம். அரசு முடிவுகள், பல்வேறு தொழிற்சாலைகளை பல்வேறு போராட்டங்களில் மடக்கி கம்யூனிஸ்ட் கட்சியையே ஒரு உண்ணாவிரதத்தில் மடக்கினார் அந்த எழுத்தாளர். கடைசியில் அவரது உண்ணாவிரதம் வெற்றி பெற்றது. பின்னாளில் அவர் தமிழகத்தின் பெரிய எழுத்தாளராக போற்றப்பட்டார். ஐமாப்பா இல்லை என்றால் நான் இல்லை, அன்று எழுதும் சூழலை உருவாக்கி கொடுத்தவர் ஐமாப்பா என்று உருகுவார் அந்த எழுத்தாளர். தனது உடல்நிலை குன்றிய நிலையிலும் நாட்டின் மீதான அக்கறையுடனேயே இருந்தார். சில நாட்களுக்கு முன் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை சந்தித்து கிரானைட் கொள்ளைக்கு எதிராக பேசியவர், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ, நாங்கள் சாகவோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, அழுது கொண்டு இருப்போமோ என்று பாரதி பாடிய பாடலை சத்தமாக பாடியவர், இது 2வது சுதந்திர போராட்ட போர், ஊழலுக்கு எதிரான போர், உங்களுடன் நான் இருக்கிறேன் என்று உற்சாகப்படுத்தி பேசினார். தனது 99வது வயதிலும் நாட்டை பற்றியே சிந்தித்து வாழ்ந்தவர் ஐமாப்பா. அதனால்தான் ஒரே நேரத்தில் தேசிய கொடியையும் செங்கொடியையும் அவரது உடலுக்கு போர்த்தினர். ஐமாப்பாவின் நீண்ட நாள் ஆசை பாரத மாதா சிலை செய்து அதனை பூஜித்து வாழ வேண்டும் என்பது. தனது தலைமையில் 1000-க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைத்தவர் ஐமாப்பா. வந்தால்தான் திருமணமே நடக்கும் என்று திருமணத்தை நிறுத்தி வைத்தவரும் பலர். அப்பேற்பட்ட மாவீரன் மதுரை மாயாண்டி பாரதி ஆச்சாரி 2015 இயற்கை எய்தினார். இந்திய சுதந்திர வரலாற்றில் உச்சத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாவீரன் கண்டுகொள்ளப்படாமல் மறைக்கப்பட்டது ஏனோ. தமிழக அரசும் பத்திரிகை துறையும் தமிழக மக்களும் கொண்டாட மறந்தது ஏனோ. இந்தியா முழுவதும் சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாவீரன் ஒரு அரைக்கம்பம் கூட நடப்படாமல் விடுபட்டது ஏனோ.
சுதந்திரத்திற்காகவே வாழ்ந்து மறைந்த மாயாண்டி பாரதியின் வரலாறு ஒரு நாள் மீண்டு எழும். அதுவரை காத்திருப்போம் உங்களின் வீரன் மீடியாவுடன். வாழை குலைக்குது, சோலை தலைக்குது, ஏழைகளுக்கு அதில் என்ன கிடைக்குது? கூளை குழிக்குது, நாளை கழிக்குது, ஓலைக்குடி செயல் உண்டு கிடக்குது. காடு விளைஞ்ச நம்மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். நாடு செழித்திட மாடா உழைச்சவன், நாற்று பறிச்சவன், ஏற்ற மேடைச்சவன், போடா விதைகளும் போட்டு வளர்த்தவன், மூடாத மேனியும் ஓடா இழைச்சவன், அரை வயிற்று கஞ்சி குடிக்கிறான், சில நாள் அதுவும் கிடைக்காமல் துடிக்கிறான். காடு விளைஞ்ச நம்மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். இந்த பாட்டுகள்லாம் கப்புன்னு எடுத்துக்கிச்சு ஜனங்கள் மத்தியில், அது அப்படி தான் இருக்குது.